ஹலோ கைஸ், இன்றைக்கி நாம் இந்த ட்ராமாவோட அடுத்த பாட்டை பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் புவனும் அவனோட ஆளுங்களும் ஹீரோயினை கடத்துறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அப்போ அந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டுருக்கா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்டும் போது ஆன்ட்டி வான் வந்து ஒரு ஜூஸ் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அது ஹீரோயின் தயாரித்ததான். இந்த ஜூஸை விற்கிறதுனால நிறைய ப்ராஃபிட் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபார்மோட ப்ராஃபிட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை தயாரித்தாலாம். அதனால் நம்மளோட ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்ட்டு அவங்க ஆன்ட்டி வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு ஹீரோ வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அதனால் உடனே புவனுக்கு கால் பண்ணுறான். பிளானை ஸ்டாப் பண்ண சொல்லி தான் ஃபோன் பண்ணுவான். ஆனால் புவனுக்கு வந்து அவன் வந்து கால் அட்டன் பண்ணவே இல்லை. அதனால் ஹீரோ வந்து கிளம்பி போகிறான். இந்த பக்கம் புவனோட ஆளுங்களை தாண்டி ஒரு கார் போகுது. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஹீரோயினை இந்த ஷாக் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒன்றை வச்சு ஹீரோயினை மயக்கமாக்கிடுறாங்க. இதை புவனோட ஆளுங்களும் பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து அதுக்குள்ளே வந்துட்டான். அந்த ஆளுங்களை பார்த்தோன்னே போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து அவனோட ஆளுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் சொல்லுவான். கிட்ட வந்து பார்த்தோன்னே இது அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் திரும்பி சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்போ போனா அவனோட ஆளுங்களும் வந்துட்டாங்க. அவங்க வந்து சுட்டிக்கிட்டே வராங்க. அதை பார்த்தோன்னே பயந்து இவங்க ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்கும் போது, நான் வந்து இந்த பிளானை ஸ்டாப் பண்ண சொல்லி தான் இங்கே வந்தேன். அதுக்குள்ளே இவங்க வந்து இவளை கடத்த பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த பக்கம் நும் வந்துட்டு இருக்கான். நும்ம பார்த்தோன்னே நம்ம இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு புவன் வந்து ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நும்ம வந்து ஹீரோயினை பாக்குறான். அவ வந்து மயக்கத்துல இருக்கா. அதுக்கப்புறம் அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டும் போது ஹீரோயின் வந்து இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. அதனால ஹீரோ வந்து ரொம்ப பதட்டமாகறான். ஏன் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை, அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாகறான். அப்ப கரெக்டா நூம் வரான். நூம் வந்து ஹீரோயினை கூட்டிட்டு வரான். அவ பாதி மயக்கத்துல தான் நடந்தே வரா. ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோவோட பேரு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் மூட்டு விழுந்துடுறா. அதுக்கப்புறம் நூம் வந்து இதை யார் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புவன் கிட்ட கேட்கும் போது, புவன் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த கொள்ளக்காரங்கெல்லாம் அந்த பக்கம் அதிகமா போவாங்க போல, அதுல யாராச்சும் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. நூமும் சரி நீங்க அவளை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். நூம் வந்து அங்கிருந்து போயிட்ட அப்புறம் ஹீரோ வந்து இது யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்ட்டு புவன் கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அதை யார் பண்ணாங்கன்னா, இந்த சாவோட ஆளுங்க தான் பண்ணியிருக்காங்க. இந்த சாவுக்கு ஹீரோயினை சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் அவளை கிட்னாப் பண்ண சொல்லி ஐடியா கொடுத்து அனுப்பியிருக்கா. ஆனா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் லாலிட்ட காட்டுறாங்க. லாலிட் வந்து ஹீரோயினோட அப்பா வந்து அவளுக்கு பணம் கொடுத்துருப்பாங்கல்ல, ஆனா அது வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை அவங்க கிட்டே கொடுக்குறா. அவர் வந்து ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இது வந்து என்னோட கடமை தான், அதுக்காக நீங்க வந்து பணம்லாம் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு லாலிட் சொல்றா. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டும் போது ஹீரோயின் வந்து அவ ஒர்க் பண்ணிட்டே இருக்கா. இன்னும் அவ சாப்பாட்டுக்கு வரவே இல்லை, அதனாலதான் ஹீரோ உள்ள வரான். இவ வந்து இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து, ஏன் அவனுக்கு வந்து அங்க ஒர்க்கர் கூட வந்து சாப்பிட்றதுல என்ன ப்ராப்ளம், இதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்க என்ன, ஒர்க்கருக்கு முன்னாடி அப்படியே நீ ரொம்ப பாவம் மாதிரி காட்டிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு ஹீரோயின் வந்து, இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல, இதை நான் சாப்பிட்டுக்கிட்டே என்னோட வேலையும் பார்ப்பேன், அதனால தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து, நீ ரெடியாரு, நாளைக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் வந்து, இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு என்ன பைத்தியமா, அங்கே பார்த்தல உனக்கு ஆபத்து இருக்கு, இங்கே நீங்கள் உனக்கு சேஃப் கிடையாது, நீ இங்கேருந்து போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் வந்து, முடியாது, நீ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ முழுசாக என்கிட்ட சொல்கிற வரைக்கும் நான் இங்கேருந்து எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஹீரோக்கு வந்து சமய கடுப்பாகுது. உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா, நான் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்க இருந்து போயிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். ஆனா ஹீரோயின் வந்து, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளியா உட்காந்துடுறா. நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், இங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்க போறேன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன், இங்கே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ வந்து, அப்படின்னா உன் இஷ்டம், இதுதான் உன் முடிவுன்னா நான் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்குறான். ஆனா ஹீரோயின் வந்து அழுகவே ஆரம்பிச்சுட்டா. அப்படின்னா நான் செத்தா கூட உனக்கு கவலை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோ வந்து, எல் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் வந்து உட்காந்துட்டே இருக்கா. எல் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி நிறுத்திட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக பாக்குறான். ஆனா ஹீரோயின் வந்து நகரவே மாட்டா. நான் வரமாட்டேன் எங்கேயும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்றா. ஹீரோ வந்து, ஓ நீ வரமாட்டல்ல, சரி நீங்க நான் வந்து இங்க தங்கறதுக்கு உனக்கு பர்மிஷன் தரேன், ஆனா இங்க தங்கணும்னா எனக்கு சில கண்டிஷன் இருக்கு, அதை கேட்டா மட்டும்தான் நீங்க தங்க முடியும், அப்படி நீ கேட்கலனா உடனே நீ வந்து பேங்காக்கு கிளம்பி போயிடணும் உன்னோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்து, நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்பேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா ஓகே, நாளைக்கு மார்னிங் 4 மணிக்கே ரெடியாயிரு, நான் வந்து உனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் இங்க இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினா அடுத்த நாள் காலையிலேயே 4 மணிக்கே இவ வரமாட்டா அப்படின்னு நினைச்சுதான் ஹீரோ சொல்லிட்டு போயிருப்பான். ஆனா ஹீரோயின் வந்து ஹீரோ வரத்துக்கு முன்னாடியே போயிட்டு உக்காந்துருக்கா. ஹீரோ வந்த உடனே, பஸ் நீங்க லேட்
கேட்டு நான் வந்து சீக்கிரமாகவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு அவளை பாத்ரூம் கலவை சொல்கிறான். ஹீரோயின் வந்து, நீங்கள் பாத்ரூம் என்ன கலவை சொன்னால் நான் கலவை மாட்டேன்ட்டு நினச்சிட்டிங்களா, இப்போ எப்படி கலவரம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணுறா. உள்ளே பார்த்தா இந்த உடுப்பு மாதிரி ஏதோ ஒரு மிருகம் இருக்குது. அதை பார்த்த உடனே பயந்துட்டு ஓடி போகிறா. ஹீரோ வந்து பிளான் பண்ணி தான் இதை உள்ளவே வச்சுருக்கான். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து இது உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே சொல்கிறா. ஓ, உன்னால் சுத்தம் பண்ண முடியாதா, ஓகே நீ உடனே உன்னோட வீட்டுக்கு கிளம்பி போ அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் வந்து முடியாது, நான் சுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா ஓகே போயிட்டு சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். ஆனால் ஹீரோயின் வந்து திரும்பவும் உள்ள திறந்து பார்க்குறா. அதை பார்த்தோன்னே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறா. அங்கேருந்து ஓடி போகிறா. அப்போ பார்த்து ஒருத்தங்க சைக்கிளில் வந்துட்டுருக்காங்க. அவங்க சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் வந்து தெரியாமல் அவங்க மேலே மோதிடுறா. மோதும் போது அந்த சிக்கன் வந்து கீழே விழுந்து போயிடுது. அவங்க வந்து ஹீரோ வந்து யாரையுமே ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான் போல. அவங்க வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு அப்போதான் ஒரு ஐடியா வருது. அந்த சிக்கனை வச்சு அந்த மிருகத்தை வெளியே விரட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு அந்த சிக்கனை ஒரு குச்சியில் வச்சு இது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வெளியே தூக்கி போடுறா. அதுக்கு பின்னாடியே அந்த மிருகமும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அதை சுத்தம் பண்ணிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினா அங்கே இருக்கவங்க எல்லாருமே அந்த பாத்ரூமை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் கிட்ட வரான். அப்போ போனோட ஒய்ஃப் வந்து ஹீரோவை பார்த்த உடனே இது சுத்தம் பண்ணிட்டா, அவள் ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டோடனே ஹீரோ வந்து சுத்தம் பண்ணிட்டாளா, நீங்கள் யாராச்சும் ஹெல்ப் பண்ணீங்களா, நான் தான் உள்ள அதை விட்டுருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அப்போ கரெக்டாக ஹீரோயின் வரா, என்ன நீங்கள் வந்து அதை விட்டா, நான் வந்து பயந்து அதை சுத்தம் பண்ண மாட்டேன்ட்டு நினச்சிட்டு தான் அதை விட்டீங்க, ஆனால் நான் சுத்தம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனால் இங்கே நிறைய குதிரைங்கள்லாம் வளர்ப்பாங்க, அதோட கூடாரத்தெல்லாம் சுத்தம் பண்ண சொல்கிறான். ஹீரோயின் வந்து என்னது அப்படின்ற மாதிரி ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கும்போது, உன்னால் முடியாதா அப்படின்னா உன்னோட வீட்டுக்கு கிளம்பி போ அப்படின்ட்டு திரும்பவும் ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டோன்னே ஹீரோயின் வந்து இல்லை இல்லை நான் சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினா ஹீரோயின் வந்து அந்த கூடாரத்துக்கு வெளியே விழுந்து கிடக்குறா. அதை பார்த்தோன்னே பதறி போயிட்டு போனோட ஒய்ஃபும் ஹீரோவும் வந்து அவளை தூக்குறாங்க. அவள் வந்து மயக்கம் போட்டுட்டா அப்படின்னு நினச்சி தான் தூக்குவாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து அதை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டு டயர்டில் அங்கேயே தூங்கிட்டாலாம். அதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து விட்டுட்டு எழுந்து நிற்கிறான். ஓ, நீ வந்து இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கல, நீ வந்து அதை சுத்தம் பண்ணலல்ல அப்படின்னா இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்து நான் எதுக்கு கிளம்பணும், நான் அதை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே போனோட ஒய்ஃப் போயிட்டு எல்லாத்தையும் பார்க்கும்போது அவள் எல்லாத்தையுமே சுத்தமாக பண்ணிட்டுருக்கா. வீணா அவள் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஹீரோக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்து இன்னொரு பிளான் போடுறான். அதாவது அவளை இங்கே எல்லாரு கூடயும் தங்க வைக்காமல் ஒரு காடு மாதிரி இருக்குது, இவங்க ஃபார்மோட பக்கமே தான் அது. அங்கே வந்து ஒரு குடிசை மாதிரி இருக்குது, அது குடிசைன்னு கூட சொல்ல முடியாது. அந்த இடத்துல தான் நீ இனிமேலுக்கு சாப்பிடணும், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மட்டும்தான் சாப்பிடணும், அங்கே எல்லாரு கூடயும் நீ வந்து உட்காந்து சாப்பிடக்கூடாது, நீ இனிமேல் இங்கே தான் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் வந்து எனக்கு இங்கே பயமாக இருக்கும், நைட் ஆனால் இங்கே பாம்பு கிம்பு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படின்னா நீ உடனே உன்னோட வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். முடியாது, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் புவனும் அங்கேருந்து போயிடுறாங்க. நைட் ஆகுது, ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு, அவள் அழுகவே ஆரம்பிச்சிட்டா. அப்போ புவன் வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துருப்பாரு போல, ஹீரோ தான் பார்க்க சொல்லியிருப்பான் போல. உடனே புவன் வந்து சொல்கிறாரு, அவள் வந்து ரொம்ப பயந்துட்டா போல, அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ வந்து அவள் கன்ஃபார்ம் நாளைக்கு இங்கேருந்து கிளம்பி போயிடுவா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹீரோவோட அண்ணா அண்ணியை காட்டுறாங்க. இவங்களை சாதாரண ஸ்டாஃபாக தான் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ண சொல்லியிருப்பார் அவங்க அப்பா. ஆனால் இவங்க வந்து அமைதியாக இல்லாமல் ஒர்க் பண்ணாமல் இவங்க வந்து அங்கே இருக்க மாத்திரைகள் எல்லாம் திருட்டுத்தனமாக திருடிட்டு போயிட்டு விற்கிறாங்க. அது அவங்க அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால நீங்கள் வந்து இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையாக அனுப்பி விட்டுறாரு. அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ வந்து ஹீரோயின் இங்கேருந்து போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருப்பான். ஆனால் ஹீரோயின் வந்து வெடிஞ்சு உடனே ஹீரோவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறா. என்னன்னா அவள் வந்து இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. அப்போ அந்த பக்கம் சாவு வரா. சாவை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு வந்து செம்மைய கடுப்பாகுது. ஏன்னா சாவுக்கு ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவளை கடுப்பேற்றுற விதமாக அவள் கிட்ட வரும்போது ஹீரோவோட தோளில் உங்கள் தோளில் ஸ்பைடர் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு தட்டி விட்டுட்ருக்கா. ஆனால் ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்ருக்கான். அப்போ சாவு கிட்ட வரா. கிட்ட வந்தோடனே ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. சாவு வந்து ஹீரோ கிட்ட, உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா ஒரு பாஸ் எம்ப்ளாயி மாதிரி இல்லை, நீங்கள் வந்து அவளை அந்த மாதிரி பார்க்குற மாதிரி எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ வந்து, ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான், ஏன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட தங்கச்சி தான் இவ அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். நான் வந்து இங்கேருந்து இவளை அனுப்ப ட்ரை பண்ணுறேன், ஆனால் இவ வந்து இங்கேருந்து போக மாட்டா அப்படின்னு சொல்லும் போது சாவு வந்து, அவ்வளோதானா மேட்ரு, நீங்கள் இதை என்கிட்ட விடுங்க, நான் அவளை இங்கேருந்து எப்படி துரத்துறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறா. அதனால ஹீரோவோ அந்த பொறுப்பை அவகிட்டே கொடுத்துட்றான். இவ
அப்போ வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த காஃபி விதைங்கள்லாம் இருக்கும்ல, அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், அதை வந்து நீ கெட்டதை வந்து எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதைங்களை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறா. ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இருக்கா. அவள் சுத்தம் பண்ணி கொடுத்துட்ட அப்புறம் அதுக்கப்புறம் டவுனுக்கு போயிட்டு நீ நிறைய பொருளெல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டிராக்டர் மாதிரி ஒரு வண்டி இருக்கு அதில் தான் நீ போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வண்டி ஹீரோயினுக்கு ஓட்டவே தெரியல. ஆனால் ஹீரோக்கு வந்து இந்த விஷயம் அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். தெரிஞ்ச உடனே அவள் எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்போ இந்த பக்கம் நூமை காட்டும் போது நூமை வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். ஹீரோயினால் அந்த வண்டியை மேனேஜ் பண்ணவே முடியல, அவளுக்கு வந்து பயமாயிடுது. அப்போ நூம் கிட்ட எனக்கு இந்த வண்டியை எப்படி ஓட்டுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே நூம் வந்து நீ எங்கே இருக்கன்னு சொல்லு நான் வரேன் அப்படின்னு சொன்னதுனால ஹீரோயின் வந்து அந்த இடத்த சொல்கிறா. அவன் வந்து கிளம்பி வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவை காட்டும் போது நூம் வந்து இவனை கிராஸ் பண்ணி தான் போகிறான். அதை பார்த்தோன்னே ஹீரோயினை பார்க்க தான் போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவனும் நூமை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். அப்போது ஹீரோயின் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு மூணு வண்டியில் நிறைய பேர் வராங்க. அவங்க சாவு அனுப்பின ஆளுங்க தான் ஹீரோயினுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் சாவு வந்து அவங்கள அனுப்பி விட்டுருப்பா. அப்போது அவங்க வந்து ஹீரோயினுக்கு முன்னாடி வரவும் ஹீரோயின் வந்து வண்டியை திருப்புறா. திருப்பும் போது கீழே விழுந்துடுறா. அப்போ நூம் கரெக்டாக வந்து ஹீரோயினை தூக்கிடுறான். தூக்கினது மட்டும் இல்லாமல் அவளை அக் பண்ணிக்கிறான். இதை வந்து தூரத்துலேருந்து ஹீரோ பார்க்குறான். அவனுக்கு வந்து ரொம்ப பொசசிவ் ஆகுது. ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் லாலிட்டோட வீட்டை காட்டுறாங்க. லாலிட்டோட அண்ணன் வந்து அந்த கிழவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான்ல, அந்த கிழவியை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து இவன் சீட் பண்ணியிருக்கான். அதனால அந்த கிழவி வந்து அவனோட கால்லேயே குத்தி அனுப்பியிருக்காங்க. அதை பற்றி இவங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஆளுங்க வந்து வராங்க. என்னென்னா அவங்க அம்மா வந்து லாலிட்டு வந்து இந்த வீட்டு வாடகைலாம் கொடுக்கறது தான் காசு கொடுத்துருப்பா, அதையும் வச்சு இவங்க வந்து கேம்லிங் விளையாடி இருக்காங்க, அதனால வீட்டு வாடகையை கொடுக்கவே இல்லை, அவங்க வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க, அதனால சமாதானப்படுத்தி அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. இந்த பக்கம் திரும்பவும் ஹீரோயினை காட்டும் போது ஹீரோயினுக்கு நும் வந்து அவன் வந்து நானே வண்டியில் கொண்டு போயிட்டு அந்த பொருளெல்லாம் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால அந்த பொருளெல்லாம் நூமோட வண்டியில் ஏற்றிட்டுருக்காங்க. அப்போ அந்த பக்கம் ஹீரோ வரான். ஹீரோ வந்து வரும்போது நும் கையை பிடிச்செல்லாம் ஹீரோயின் வந்து பேசிகிட்ருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு வந்து செமையை கடுப்பாகுது, பொசசிவ் ஆகுது. அதனால ஹீரோயினோட கையை பிடிச்சி அங்கேருந்து அவனோட வண்டியில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இவன் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிட்டு ஒரு வண்டியை நிப்பாட்டுறான் ஒரு இடத்துல. அந்த இடத்த பார்க்கும்போது ஒரு மார்க்கமான இடம் மாதிரி இருக்கு. ஹீரோ வந்து அங்கிருந்து எழுந்து போயிட்டு அந்த இடத்துக்குள்ள போறான். ஹீரோயின் வந்து இவன் என்ன இங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ ஒருத்தங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். ஹீரோயின் வந்து இவன் என்னோட டிரைவர், இவன் இங்க வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு உள்ள போறான். ஹீரோயின் வந்து அதை பார்த்தோன்னே பயந்துகிட்டே அங்க உட்காந்துட்டு இருக்கா. அப்போ வந்து ஒரு கிழவன் வரான். அந்த கிழவன் வந்து ஹீரோயினை பார்த்தோடனே இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டோடனே ஹீரோயின் வந்து பயந்துகிட்டு அந்த கிழவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோ வந்து எந்த பக்கம் போனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தேடிக்கிட்டு போறான். தேடிக்கிட்டு போகும்போது ஹீரோ வந்து ஒரு ரூம்ல அந்த ரெண்டு பொண்ணும் கூட பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக். ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்த உடனே நீயும் வரையா என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஹீரோயின் வந்து ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து பஸ் நீங்க இவங்க கூட என்ஜாய் பண்ணுங்க, நான் போயிட்டு வேற கிளைன் கூட என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அவ பாட்டுக்கு அங்கிருந்து போறான். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. அவ போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிழவன் இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்லியிருப்பான்ல, அந்த கிழவன் கிட்ட போய் பேசிட்டு இருக்கா. ஹீரோக்கு வந்து பயங்கர கோத்துல வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ அந்த கிழவன் வந்து நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ வந்து அப்போ அந்த கிழவனை பார்த்து இங்க பாரு இனிமேலுக்கு நீ பேசினு வச்சுக்கோயே, நீங்க தண்ணியில குளிக்க மாட்டேன், உன்னோட ரத்தத்தில் தான் குளிப்ப அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தி விட்டுட்டு ஹீரோயினை பயங்கர கோவத்தில் கீழே இழுத்துட்டு வரான். அப்போ ஹீரோயின் வந்து என்ன நீ இப்படியெல்லாம் பண்ணா நான் வந்து இங்க உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சியா, என்ன நடந்தாலும் சரி நீ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முழுசா என்கிட்ட சொல்ற வரைக்கும் நான் இங்கிருந்து போகவே மாட்டேன், நீ வந்து என்கிட்ட அக்கறையே இல்லாத மாதிரி நடிச்சாலும் அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா வா நான் வந்து உன்னை கூட்டிட்டு போயிட்டு திரும்பவும் அந்த கிழவன் கிட்டே விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பிடிச்சி இழுக்கிறான். ஆனா ஹீரோயின் வந்து வரமாட்றா. அப்போ ஹீரோ வந்து வேணும்னே ஹீரோயின் ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். உள்ள அந்த கிழவன் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் கூட இருக்காங்க, நீ போயிட்டு அவங்க கூட கூட என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டோன்னு ஹீரோயின்க்கு வந்து பயங்கர கோவம் தடுத்து ஹீரோ அடிக்க கையை ஓங்கிடுறா. என்னோட வீண் வந்து எவ்வளவு நல்லவன் தெரியுமா, ஆனா நீ எப்படி நடந்துக்கிற, நீ எவ்வளவு மாறிட்ட அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஹீரோ வந்து அந்த வீண் வந்து செத்து போயிட்டான், என்னோட வாழ்க்கையை விட்டு நீ இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்து முடியாது நான் இங்கிருந்து போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ சாவ் வந்து வழியில் இருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து இப்படி பண்ணால் மட்டும்தான் அவள் இங்கேருந்து போவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு சாவை கிஸ் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு வேற சொல்லிடுறான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. இவங்க ரெண்டு பேரும் அக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து அங்கேருந்து போயிடுறா. இதை ஹீரோ வந்து எதிர்பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் இங்கே புவனோட ஒய்ஃப் வந்து ஹீரோவை பார்க்கறதுக்காக கிளம்பி வராங்க. ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே இருக்காளாம்.
அவளோட பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காளாம். அதை வந்து போவன் கிட்ட சொல்றாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த வழியா ஒரு கார் போகுது. அதை பார்த்த உடனே போவன் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பிரயாத் தான் ஆளுங்களை வந்து அனுப்பி விட்டுருப்பாரு இந்த ஸ்வையா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா உண்மையை சொன்ன போனா அது வந்து அட்டனாய். அவன் வந்து ஹீரோவை கண்டுபிடிச்சிட்டான், கிட்டத்தட்ட ஹீரோவை கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்டும் போது ஹீரோ கிட்ட அங்கேயே வந்து, அப்பா இன்னைக்கு என்ன பார்க்க லேக் வரவே இல்லை, என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்ப ஆன்டி வா, நாங்க பக்கதான் இருக்காங்க, அவங்க வந்து அவளுக்கு என்னாச்சுனே தெரியல, அவர் ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்றா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா போவனோட வைஃப் ஓடி வராங்க. அவங்க வந்து ஹீரோ கிட்ட லேக் வந்து எங்கன்னு தெரியல, அவ ஆலைய காணும் அப்படின்ட்டு ரொம்ப பதட்டமா சொல்றாங்க. இதை கேட்டோடனே ஹீரோ வந்து ரொம்ப பதறி போயிடுறான். அங்கிருந்து ஓடி போயிட்டு அங்க வந்து அந்த ஆறு மாதிரி ஒன்னு இருக்கு, அங்க போயிட்டு ஹீரோயின் தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட இங்க ஃபார்ம்ல ஒர்க் பண்றவங்கலாம் ஒரு பூட் மாதிரி ஒன்னு போட்டிருப்பாங்க, அது ஒன்னு இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து ரொம்ப பயந்து போயிடுறான். அப்படின்னா வந்து இந்த ஆத்துல தான் விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே இறங்கி ஹீரோயின் பேரை சொல்லி கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் வந்து அங்க இல்ல, அங்க மேலதான் இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நிமிந்து பாக்குறான், ஹீரோயின் இருக்கிறத பாத்துறான். அவனுக்கு செமையா கடுப்பாகுது, என்ன என்கிட்ட உன் ட்ரிக்கை யூஸ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்ன நீ இங்க இருந்து அனுப்பணுன்றதுக்காக தானே போயிட்டு சாவு கிட்ட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு எல்லாம் கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறான். ஹீரோக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. ஹீரோயின் வந்து எனக்கு ஒரே விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும், நீ என்ன வெறுக்கிறியா இல்லையா இது மட்டும்தான் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ வந்து, ஆமா நான் உன்னை வெறுக்கிறேன், உன்னை மட்டும் இல்லை உங்கள் அப்பா உங்கள் அக்கா எல்லாருமே நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோன்னே ஹீரோயின் வந்து, நான் என்ன பண்ணேன், ஒருவேளை எங்கள் அப்பா கூட நானும் சேர்ந்துட்டு துணையாக இருக்கேன்னு நீ நினைக்கிறியா, நீ பழசெல்லாம் மறக்கணும்னா நான் என்ன பண்ணணும், ஒருவேளை நான் வந்து என்னையே காயப்படுத்திக்கிட்டா நீ பழசெல்லாம் மறந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு இவளே ரெண்டு கணத்துலேயும் மாறி மாறி அரைஞ்சிட்டு இருக்கா. ஹீரோ வந்து அவளை கையை பிடிச்சி, நான் பழசெல்லாம் மறக்கணும் அவ்வளோதானே, நீ போயிட்டு உங்கள் அப்பாவை கொண்டுடு, அப்போ தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே கைஸ், இதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்த பாட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.